ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தீத்தம் வந்துச்சு கோயிலில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிடா விட்டு பொங்க வைக்கிறது, எல்லா நோம்பியும் இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவன் ஈசல்ட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இவர் தான் பட்டநாயகன், பால்கார் தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சாமி மூத்த வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. செம்ம கூட்டம் இங்கே பாருங்க. நம்ம கூட இது வேற என்ன நினச்ச பேர் இங்கே பாருங்க. இதெல்லாமே மாலையிலேயே செஞ்சது, மாலையிலேயே எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட் எடுத்து காட்டுறோம், ஆஃபன் பாருங்க. இதெல்லாமே மாலையிலேயே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நான் கூட என்னமோ செட்டிங்ஸ் அந்த மாதிரி நினச்சேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாலையிலேயே செஞ்சது. எவ்வளோ அழகாக மேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் பானைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பொங்கல் பானை எடுத்தால் நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கப்புறம் பயங்கரமாக சமைச்சு செம்மையாக சாப்பிட்றோம், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அதை காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் பானை எடுத்தோடனே கிளம்பிடலாம். பொங்கல் பானை எடுக்க போன ஆளுக இன்னும் காணோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். இதை வந்துட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் என்னமோ கொண்டு வரான் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எனக்கே ஷாக்கு, கையில் இங்கே பாருங்க, லக்கி பாய் உங்களுக்கு. உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கடைசியில் எனக்கு அப்படிங்கிறா லக்கி பாய், லக்கி பாய். இதே நல்லா இருக்குதுங்க அப்சி, இதே நீட்டா இருக்குது. இது வந்து கருவேப்பிலை, இல்ல கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இத பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட். அடுத்து எங்க நம்மளை கூப்பிடுறாங்க? பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், வரமிளகாய், சாப்பாடு. சாப்பாடு கட்டணும் நம்மளுக்கு, அதாவது கரி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு மட்டும் கட்டணும். இங்க பாருங்க, ஆல்ரெடி எவ்வளவு நீட்டா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. அத்த இங்க பாத்துக்கங்க, இது என்னன்னே தெரியலையே. கையோட வந்துருச்சு, தலையா சம்பவம் பண்ணிட்டாரு. நீட்டா சமைச்சிருக்காங்க, ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது. இது என்ன கறி? மட்டன் கிடாய் கறி தான். சாவி பிடிக்க விழுத்து விடலாம். இதுதான் மட்டன், இதை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்குது. இது என்னங்க மாமா? இதை பாருங்க, இதுதான் எங்க மாமா, இவர் வீட்டுலதான் விருந்து. இது எலும்பு, இதை தனியாக வச்சு பண்ணுவாங்க. இது என்ன பொடி? மட்டன் மசாலா. இது அப்படியே என் வாக்கில் அப்படியே தூவி விட்டீங்கன்னா சூப்பராக மனமடிக்குமாம்மா, டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. பார்த்துங்க பாருங்க, தம்பி திரு திருன்னு முடிகிறாரு. இதுக்கு கொஞ்சம் கொட்டிடலாம், அப்படியே எடுத்து கிளறு கிளறுனு கிளறமா ஃப்ரெண்ட்ஸ், அது முக்கியம். ஆமாம், தொட்டி எதுக்காக போடுறாங்க? தொட்டி வந்து வேக்காடு, வேக்காடு வர வர்றக்கா, வேக்காடு வர்றக்காம நண்பர்கள். ஒன்னக்கா நைட் போவீங்களா? சாயங்காலம் ஒன்னக்கா போறதுக்கு சாமி.
வேறு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த எலும்பு குழம்புங்களா? அடுத்ததாக மிளகை கொட்டிக் கொள்வோம். எலுமிச்சம்பழம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எலுமிச்சம்பழத்தை கறிக்குள்ள பொழிஞ்சு விட்டா தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குமாம்மா, பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன், சிறு தவறாயிருச்சு. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டீங்கன்னா அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறக்காமா ஃப்ரெண்ட்ஸ், குடலுடைய வாசனை வராம இருக்கிறக்காமா. ஸோ அதனால எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா அதை கிளீன் பண்ணிடலாமாம். அவ்வளோதான், மூடி வச்சிட்டாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா ரெடி ஆயிரும் நம்ம விருந்து. தரமா விருந்து ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு விருந்து ரெடியானா சரி, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம். ஏன்னா அது பிளாக். ஸோ டைரெக்டாக நம்ம சாப்பாட்டுக்கு போயிடலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போகுது. கறி வெட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து கறி நல்லா போகுது. பாருங்க, ஆவி பயங்கரமாக ஆவி போகுது. இவருக்கு என்ன ஸ்பெஷலா? வேலைக்கு போறீங்களா? பாருங்க வேலைக்கு போறாரு, அதனால இவருக்கு சீக்கிரமா தனியா கவனிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கமா ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை பார்க்க போறோம். இதுங்க பாருங்க, எங்க அக்கா வந்திருக்காங்க. இப்பதான் ஹாய் சொல்லுங்க. ஹாய் புரிஞ்சு வந்திருக்காங்க. இது என்னங்க இது போடுறது? கொழுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பு போட்டோம். இதில் எது ஃபஸ்ட்டு ஆகும்? இதுதானா? ஓகே பாருங்க, அந்த மாதிரி கரெக்டான பதத்தை கலரை வந்துருச்சு. கறியும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாளிப்பீங்களா? அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி அவ்வளோதானா? இதுன்னு கொஞ்ச நேரம் ஆனால் இறக்கி வச்சிடலாம், அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த தொட்டி பாருங்க, தொட்டி தான் ஹைலைட்டு. தொட்டி எதுக்காக சொல்லியிருந்தோம்? வேக்காடுக்காக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க பாருங்க, இதுங்க பயங்கரமாக சமைக்கிறாங்க. சமையல்கார சூப்பராக சமைக்கிறாங்க. குக்கிங் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளோஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கறி வந்திருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் பார்க்கணும். ஹாய் டியூட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ஒருத்தரே கறி சாப்பிட்டு இருந்தாருங்களே கமுக்கமா, அவரை கொண்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வேலைக்கு போகிறாரு. இது அவரே தான் பார்த்துக்குங்க, எங்கே இருக்காரு பாருங்க. இவரை கொண்டு நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு போகிற வழியிலலாம் காட்டுறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு விருந்து ரெடி ஆயிருக்கும். அதை வந்து சுவையா சுவையா சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம அண்ணன் நடக்க வேண்டிய இடம் வந்துருச்சு, சம்பவ இடத்த நெருங்கிட்டோம். சொன்னத சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. பயங்கரமா பசிக்குது, இங்க பாருங்க கார்த்திக் பசிக்குதாமா, வடக்கும் பசிக்குதாமா, போன உடனே செம்மையா சாப்பிடுறோம் உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள பயங்கரமா பசிக்கிற நேரத்துல பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கில் நின்று ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் குடிக்கோன்ட்டாங்க. அவ்வளோ பசி எல்லாத்துக்கும். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசிக்குது. இப்போ நம்ம நேராக வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனோடனே சாப்பிட தான் போகிறோம். ஓகேங்களா? எனக்கு பக்கு ஆயி போச்சு. போது போது க்ளோஸ் பண்ணுங்க. நெருங்கிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு. நீ எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்றதா வேலை. வாங்க போய் சாப்பிடலாம். இங்க பாருங்க எங்க மாமா, இதான் எங்க மாமா. எவ்வளவு பவ்யமா இருக்காருங்க. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்கி பிடிங்கி திங்கிறேன் வீடா. நாங்க காட்டலன்னு சொன்னோம், சரி பாத்துக்கலாம், பார்த்தாதான் திருப்தியா இருக்கும். வெறுங்குண்டாவை காமிக்கிறா ஃப்ரெண்ட், நீங்க பாருங்க. வேணா மட்டும்தான் சூப்பரா இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ரொம்ப பசிக்கோட இருக்காரு.